லில்லி எப்படி இருக்கீங்க நீ எப்படி பார்க்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா இதுதான் உன் பையனா एवளோ நாள் ஆச்சு உன்ன பாத்து ஆ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆன்ட்டி வாங்க வாங்க உள்ள வாங்க லிலி உங்க அண்ணா வெளிய போய் இருக்காரே இத வந்துருவாரே அம்மா இவங்க யாருன்னு தெரியல அவனுக்கு எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிமா ஃபாரின்ல இருக்காங்கလေ அவங்க தான் இவங்க அடடே அப்படியே ஆளே தெரியல ஏம்மா லிலி எப்படி மார்க்க வா தங்கம் உள்ள வாங்க அங்க வாங்க உட்காருங்க வாங்க சோபால இல்லை மாமா உட்காருங்க எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நாங்கள் பெட்ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் ஏ வாங்க லில்லி நான் ரூமுக்கு கூட்டிட்டு போற பெட்ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஐயோ அண்ணா நீங்க ஏன கீழ உட்காருங்க மேலே உட்காருங்க இருக்கட்டும் சீதா இப்படி உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது மண்டையில கொட்டறம் பாரு வந்து உட்காந்த உடனே மடியில வந்து உட்காந்துக்கோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உடாத அம்மா யாமா குழந்தை ஏத்திற பாடி செல்லோம் வா பாட்டி மேல படுத்துக்கோ வா சாலினி ஏசி பாட்டி எனக்கு பிடிக்காது உன்னை அம்மா பாட்டி அப்படி சொல்ற

பாட்டி அது பேர் கம்ஃபர்ட் இல்ல கம்ஃபர்ட் அம்மா லில்லி நீ தான் பாரில இருந்து வந்திருக்க பாட்டிக்கு ஏதாச்சும் ரெண்டு நைட்டி கொடுமா நானும் கம்ஃபர்ட் போட்டுன சுத்துற ஆமா எங்க அம்மா சின்ன நைந்தரா இப்போ பதினாறு வயசு ஆகுது அவங்களுக்கு நைட்டி வாங்கி கொடுங்க போட்டுன சுத்துவாங்க பொண்ணு சீதாவுக்கு அவளை விட நான் அழகா இருக்கேன்னு ரொம்ப போறாம மீரா என் தங்கம் அப்பா கிட்ட வாமா இதோ வரேன் பா ஏமா மீரா என் செல்லம் ஏமா சோகமா இருக்க அழாத மாமீரா அப்பாவை அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறேன்னு கஷ்டமா இருக்கா கவலைப்படாத கவலைப்படாதமா அப்பா எப்பவுமே உன் கூட தான் இருக்க அப்பல கஷ்டப்படாதீங்க அங்க பாருங்க எல்லாரும் அழுவுறாங்க உங்களை பார்த்துட்டு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம் அழுவாதீங்க மாப்பிள பூசுரே ரெண்டு பொண்ணுங்க தான் ரெண்டு பொண்ணுங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் மீரா அப்பா பக்கத்துல தான்மா இருப்பேன் உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுமா அப்பா வந்துடுறேன் பிச்சரி அழக்கூடாதுங்க பாருமீரா எல்லாருமே அழுகுறாங்க எந்திரிமா மாப்ள ஆ சொல்லுங்க அத்த இல்ல அது வந்து மீராவையும் வெளிய கொடுத்துட்டோம் சொந்த விட்டு போய்ட நம்ம சூர்யாவுக்கு ஐஷுவ வேணா கொடுக்கறியாப்பா இப்போ சும்மா கேக்குறோம் வாயில என்ன வருதுன்னு ஆயா உனக்கு வேற வேலையில யாமிடற மாப்ள நானே கேக்கலாம்னு இருந்தேன் அம்மா கேட்டுட்டாங்க சூர்யாவும் காலேஜ் முடிக்க போறான் ஐஷுவ பேசி வெச்சிட்டோனா சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சொந்த விட்டு போகாது பாத்துக்கோங்க ஐ ஜாலி அத்த நீங்க கேக்குறது நல்ல விஷயம் தான் ஆனா பசங்க முன்னாடி போ இதெல்லாம் பேச வேண்டாம் அபி ஆ ஆ சரி மாப்ல சூர்யாவ சின்ன வயசுல இருந்து நமக்கு பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே பண்ணுவோம் அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் தேவையில்ல சும்மா இருங்க இல்ல ஐசு சும்மா பேசிட்டு இருக்காங்க விடுமா பெரிய நாளைக்கு காலையில முகூர்த்தத்துக்கு எல்லாரும் கரெக்டா கிளம்பிடுங்க அந்த டைம் இருக்கணும் ஆறு ஏழுக்கு அங்க இருக்கணும் மண்டபத்துல அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சீக்கிரமா கிளம்பிடலாம் காலையில சரியா கவிதா சுதா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அங்க புது மாப்பிள்ள அண்ணா

என்கிட்ட வேற யாரு சொல்ல போறா என் பொண்ணு நீல வினிதா சொன்னா அப்பா உடனே அண்ணன் முஞ்சில வெக்கத்தை பாருங்களே என் பேராண்டி வர போற பொண்ணு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க அவ கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பா ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க சரிங்க பாட்டி உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் டேய் கிருஷ்ணா என்னன்னு சொல்லுங்க பசங்களை மண்டபத்துக்கு போக சொன்னா இல்லையாடா ஒரே தலைவலியா இருக்கு அவனுங்களா கூட அவங்க அப்பயே மண்டபத்துக்கு போயிட்டாங்க மண்டபத்துல சாப்பாடு செய்யற வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னாங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மண்டபத்துல அப்பா என்ன கோவம் வருது என் மருமகனுக்கு அப்பா இப்ப நீங்க எதுக்கு பா டென்ஷன் ஆவறீங்க எல்லா வேலையும் பசங்க ஆள் வச்சிருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க எவனாவது ஒருத்த உருப்படியா வேலை செய்யறானா எல்லாத்துக்கும் நம்ம அங்க இருந்தா தான் வேலைக்கு ஆகுது அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம இருங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் சரி சரி மண்டபத்துல போய் அவங்களுக்கு கூட மாட இரு நீயோ நைட் டெக்கரேஷன் பண்ணிட்டா காலையில முகூர்த்தத்துக்கு கரெக்டா இருக்கும் சரி நான் நீங்க பாருங்க நான் கிளம்புறேன்

பா சித்திய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல இல்ல விடுங்க பா போய் வேலையை பாருங்க பா சும்மா டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க கல்யாணம் முடிட்டோம் இருக்கு பாட்டி எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க இருங்க நான் வரேன் எப்பா மாப்பிள அங்க இங்கன்னு சுத்த சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு உடனே வந்துடும் பாட்டி கடவுளே என் பேரனோட கல்யாணம் நல்லபடியா முடியணும் எந்த சண்டை சச்சரவு இல்லாம